எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு எந்த உயிரினம் வந்தால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த உயிரினம் வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் அது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பொதுவாகவே நம்ம வீட்டுக்குள்ளே சில ஜந்துக்கள், ஒரு உயிரினங்கள் வந்தால் நல்லது கெட்டதுன்னு நம் முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சில வீட்டுங்களில் வந்து சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் என்னன்னே தெரியாது, நம்ம காரண காரியங்கள் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சில உயிரினங்கள் வந்து போகிறதுனால நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள், வீட்டில் வந்து சண்டை சச்சரவு வர்றது, நிம்மதி இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். அது என்னன்னு நம்ம வந்து இப்போ நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வௌவால் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்து போகுது, இல்லை வீட்டு பக்கத்தில் பறக்குது, இல்லை வீட்டுக்குள்ளே வந்துட்டே போயிருச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வௌவால்கள் வந்து ஒரு மோசமான அறிகுறி. அது வீட்டுக்கு வர்றது வந்து, அது அவைக வந்து வந்து பாலடைந்த வீடுகள்லேயும் இந்த மாதிரி இருட்டான குகை பகுதிகளில்தான் வாழும். இந்த மாதிரி வௌவால் வந்துச்சுன்னா இந்த வீடு வந்து பாலடைஞ்சு போயிடும் கூடிய சீக்கிரத்தில். அதனால் அந்த வௌவால்கள் வராமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றுவது, விளக்கேற்றுவது அதனால தான், இருட்டாக இருந்தாலே ஏதாவது வந்து கெட்ட ஜந்துக்குள் வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம வந்து லைட்டு போட்டு வைக்கணும். அது சும்மா சாதாரண ஒரு வீடாக, புழக்கம் இல்லாத வீடாக இருந்தாலும் நம்ம வந்து லைட்டு ஏன் போடுறோம்னா, இந்த மாதிரி வந்து ஜந்துக்கள் வந்து வாழ்ந்துடும், அதுக்காக தான் நம்ம போடுறோம். இப்போது ஒருவேளை வௌவால் வந்துருச்சு, நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வௌவால் வந்துருச்சுனாலே பெரிய பெரிய கெடுதல்களை உண்டு பண்ண தான் வரும். அதனால் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, கூடுமான வரைக்கும் வாசனை ஊதுபத்திகள், சாம்பிராணி, வெண்கடுகு சாம்பிராணி தூவம் இதெல்லாம் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போடணும். போட்டுட்டு இன்னொன்று வந்து, நம்ம வந்து கோயில்களுக்கு போனோம்னா இந்த தீர்த்தம், கடல் தீர்த்தம், இந்த மாதிரி கங்கா தீர்த்தம், இந்த மாதிரி புண்ணிய நதிகளோட தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து கோமியம் மஞ்சள் தண்ணி கலந்து ஒரு சொம்பில் வந்து கலசத்துக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு, மாவிலை வச்சு அதில் வந்து பச்சை கருப்பூரம் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் போட்டு நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீடு ஃபுல்லாக வந்து தெளித்து விடணும், வெளியிலும் தெளித்து விடணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது அந்த வௌவால் வந்ததோட தோஷங்கள் விலகிடும், அதோடு உங்களுக்கு வந்த அந்த கெடுதலும் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடணும், உடனே பண்ணிடணும், எங்கள் தாமதிக்காமல் நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள். இந்த மாதிரி அடிக்கடி வீட்டில் நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது வீட்டில் வந்து தீய சக்திகளே இருக்காது, தீய சக்திகளே அண்ட விடாது, நல்ல சக்திகள் வீட்டில் வந்து குடிகொள்ளும். வீட்டில் வந்து குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். வீட்டில் வந்து எந்த ஒரு துர்சக்திகளும் உள்ளே நுழையாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.